Good morning. This is Arassu, lecturer, Triple E Department, Women's Polytechnic. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரேடியேஷன் வெல்டிங். இந்த ரேடியேஷன் வெல்டிங்கில் மூணு டைப் இருக்குது, அல்ட்ராசோனிக் வெல்டிங், எலக்ட்ரான் பீம் வெல்டிங், லேசர் பீம் வெல்டிங். இப்போ பார்க்க போகிறது எல்லா டைப்பையும் பார்க்க போகிறோம். நம்ம ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது லேசர் பீம் வெல்டிங். இந்த லேசர் பீம் வெல்டிங்கில் இந்த படத்தில் காட்டியிருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் என்னென்னு பார்ப்போம். இதில் வந்து ஒரு கெப்பாசிட்டர் பேங்க் இருக்கும், ஒரு ஃப்ளாஷ் டியூப் ஒன்று இருக்கும். அந்த ஃப்ளாஷ் டியூப்பை வந்து ரூபி ராட்ன்ற பொருள் மேலே சுற்றி வச்சுருப்பாங்க. இந்த ரூபி ராடில் தான் நம்மளுக்கு லேசர் உருவாகும். ஸோ லேசர்னா என்னென்னா லைட் ஆம்பிளிஃபிகேஷன் பை ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன். இந்த லேசர்லேருந்து ஒரு வீரியமான லைட்டு வெளியே வரும். ஸோ இந்த லைட்டை வச்சு தான் நம்ம ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கெப்பாசிட்டர் பேங்க்கில் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை இன்புட்டாக கொடுப்பீங்க. அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இந்த கெப்பாசிட்டர் பேங்க்கில் ஸ்டோர் ஆகும். அந்த கெப்பாசிட்டரில் ஸ்டோர் ஆன எனர்ஜி வந்து ஃப்ளாஷ் டியூபுக்கு வரும். ஃப்ளாஷ் டியூப்பில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, வரக்கூடிய எலக்ட்ரிக் எனர்ஜியை வாங்கி இந்த ஃப்ளாஷ் டியூபானது லைட் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும். இந்த ஃப்ளாஷ் டியூபானது லேசர் ரூபி ராடு மேலே சுத்தப்பட்டிருக்கும். இதில் உருவான லைட் எனர்ஜியானது நேரடியாக இந்த ரூபி ராடுக்குள்ளே போகும். இந்த ரூபி ராடுன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, அலுமினியம் ஆக்சைடால் செய்யப்பட்டிருக்கும், குரோமியத்தால் பூசப்பட்டிருக்கும். இந்த ரூபி ராடுக்கு ரெண்டு பக்கமும் கண்ணாடி போல் உருவாக்கியிருப்பாங்க. இந்த கண்ணாடியை உருவாக்குறதுக்காக இந்த கண்ணாடி போல் ஆக்கிறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த இதில் இந்த கண்ணாடியில் சில்வர் பூசப்பட்டிருப்பாங்க, அப்போ தான் பளபளப்பு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் கண்ணாடி இருக்கும். இந்த கண்ணாடியில் இந்த பக்கம் முழுசாக மூடி வச்சுருப்பாங்க இந்த கண்ணாடியை. இந்த சைடில் இந்த கண்ணாடியில் ஒரு ஹோல் இருக்கும். உள்ள இந்த லைட் எனர்ஜி ரூபி ஃப்ளாஷ் டியூப்லேருந்து இந்த லைட் எனர்ஜியானது இந்த ரூபி ராடுக்குள்ளே செலுத்தப்பட்டோனையும் அங்கே உள்ளே போன லைட் எனர்ஜியானது ஆம்பிளிஃபை ஆகி இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மிரர் வழியாக லேசராக வெளியே வரும். ஸோ இதை தான் நம்ம லேசர் பீம்னு சொல்லுவோம். இந்த லேசர் பீமை என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபோக்கஸிங் லென்ஸ் வச்சு அந்த வரக்கூடிய லேசர் பீமை ஒரு எந்த பக்கத்தில் போயிட்டு ஹீட் பண்ணமோ அந்த பக்கத்துக்கு அப்படியே அதை வந்து கான்சன்ட்ரேட்டட் லேசர் பீமாக மாற்றுவாங்க. ஸோ இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லேசர் பீமு, இந்த சைடில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. எந்த பக்கத்தில் நீங்கள் ஹீட் பண்ணமோ, எந்த மெட்டீரியல் ஹீட் பண்ணமோ, அந்த மெட்டீரியலில் எந்த இடத்துல பண்ணமோ அந்த இடத்துல அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த லேசர் பீமாக அனுப்புவோம். ஸோ இந்த பீம் போய் எந்த அந்த ஹீட் பண்ண வேண்டிய மெட்டல் மேலே போய்படும். ஸோ அந்த இடத்துல என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இங்கே லேசர் எனர்ஜி வருது, லைட் எனர்ஜி இந்த இடத்துல போய் படம் பொழுது ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும்போது அந்த இடம் மெல்ட் ஆகி உருகி அதுக்கப்புறம் அந்த இடத்துல எந்த இடத்துல ஜாயின் பண்ண போகிறீங்களோ அந்த இடம் ஜாயின் ஆகும். ஸோ இதுதான் வந்து இங்கே நான் சொல்லியிருக்கேன். ஸோ கெப்பாசிட்டர் பேங்க் எதுக்குன்னா எலக்ட்ரிக் எனர்ஜி ஸ்டோர் பண்ணுறதுக்கு, ஃப்ளாஷ் டியூப் எதுக்குன்னா எலக்ட்ரிக் எனர்ஜியாக லைட் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, அப்புறம் ரூபி ராடு அலுமினியம் ஆக்சைடால் கோட் செய்து அதில் குரோமியத்தால் கோட் பண்ணிப்போம். இதில் இந்த ரூபி ராடுக்கு ரெண்டு பக்கம் இருக்கும், ரெண்டு எண்டு, அதை வந்து ஒரு கண்ணாடி போல் உருவாக்கியிருப்பாங்க. இந்த கண்ணாடியை உருவாக்குறதுக்காக சில்வரால் சில்வர் மெட்டீரியலால் கோட் பண்ணப்பட்டிருக்கும் அந்த கண்ணாடி. அதில் ஒரு பக்கம் இருக்கிற கண்ணாடியில் மட்டும் ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோல் வழியாக தான் நம்மளுக்கு லேசரு லைட்டு வெளியே வரும். இந்த ரூபி ராடு என்ன பண்ணுதுன்னா, இந்த ஃப்ளாஷ் டியூப்லேருந்து லைட் எனர்ஜியை வாங்கி லேசர் பீமாக உருவாக்கி தருது. இந்த லேசர் பீமை வந்து ஃபோக்கஸிங் லென்ஸுக்குள்ளே கொடுப்போம். இந்த ஃபோக்கஸிங் லென்ஸ் என்ன பண்ணோம்னா, லேசர் பீமை கன்வெர்ட் பண்ணி கான்சன்ட்ரேட்டர் லேசர் பீமாக மாற்றி கொடுக்கும். கான்சன்ட்ரேட்டர் லேசர் பீம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, எந்த பொருள் மேலே வெல்டு பண்ணமோ அந்த பொருள் மேலே ஹீட்டை உருவாக்கி அந்த ஹீட் எனர்ஜினால் அந்த பொருளை
மெல்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிடும். ஸோ இதுதான் இது இதோட செயல்முறை. ஸோ இதில் அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, லோ எனர்ஜி கன்சப்ஷனு, அப்புறம் எவ்வளோ சிறிய வெல்டிங் வேணாலும் நம்ம பண்ணலாம், இந்த செயலுக்கு வேக்கம் தேவையில்லை. டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, ஸ்லோ ஸ்பீடாக தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நாட் பாசிபிள் டு வெல்டு அபோவ் 1.5 mm டெப்த்து. 1.5 mm டெப்த்துக்கு மேலே நம்மளால் வெல்டு பண்ண முடியாது. ஸோ இது எங்கே பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, டங்ஸ்டனை வெல்டு பண்ணுறதுக்கும், குரோமியம், நிக்கல், அலுமினியம் அண்ட் டைட்டானியம் வெல்டு பண்ணுறதுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது அல்ட்ராசோனிக் வெல்டிங். அல்ட்ராசோனிக் வெல்டிங்கில் என்னென்ன பகுதி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டிரான்ஸ்யூசரு. இந்த டிரான்ஸ்யூசரு என்ன டிரான்ஸ்யூசர்னு கேட்டிங்கன்னா, பீசோ எலக்ட்ரிக் டிரான்ஸ்யூசரு. இதில் எலக்ட்ரிக் எனர்ஜி கொடுப்பீங்க, அந்த எனர்ஜியானது டிரான்ஸ்யூசர் மூலமாக மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாறும். இதில் வந்து ஹை ஃப்ரீக்குவன்சி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுப்பீங்க. அந்த ஹை ஃப்ரீக்குவன்சி எலக்ட்ரிக் எனர்ஜி என்ன ஃப்ரீக்குவன்சியில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, 20 kHz 60 kHz இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த 20 kHz 60 kHz அல்ட்ராசோனிக் ஃப்ரீக்குவன்சின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த இதுக்கு பேரே வந்து அல்ட்ராசோனிக் வெல்டிங்கு. ஸோ டிரான்ஸ்யூசரில் வந்து ஹை ஃப்ரீக்குவன்சி சிக்னல் கொடுக்கும்பொழுது பீசோ எலக்ட்ரிக் கிறிஸ்டலில் கொடுப்பீங்க. இந்த பீசோ எலக்ட்ரிக் கிறிஸ்டலானது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வாங்கி மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாற்றும். மெக்கானிக்கல் எனர்ஜி என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன ஃப்ரீக்குவன்சியில் நீங்கள் கொடுக்குறீங்களோ அதே ஃப்ரீக்குவன்சியில் இந்த கிறிஸ்டலானது வைப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த வைப்ரேஷனை என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கப்ளர் போட்டு கப்ளர்லேருந்து வெல்டிங் டிப்புக்குள்ளே கப்புள் பண்ணி வைப்பீங்க. ஸோ அந்த வெல்டிங் டிப்பை மேலேருந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து டைட்டாக இந்த ஒர்க் பீஸை பிடிக்கிற மாதிரி வச்சுருப்பீங்க. ஒர்க் பீஸ் கீழே வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆன்வில் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ ஒர்க் பீஸு வந்து வெல்டிங் டிப்புக்கும் ஆன்வில்க்கும் நடுவில் இருக்கும், மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருவீங்க. அதே சமயத்தில் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, டிரான்ஸ்யூசர்லேருந்து வர்ற வைப்ரேட்டிங் எனர்ஜியானது இந்த வெல்டிங் டிப்பை வைப்ரேட் பண்ணோம். அப்போ பார்த்தீங்கன்னா, ஒர்க் பீஸ் ஆனது இந்த இடத்துல வெல்டிங் டிப்பால் ஒராச அதிக வைப்ரேஷனில் ஒராச ஆரம்பிக்கும். அப்போ ஒராச ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒராச ஆரம்பிக்கும் போது என்ன ஆரம்பிக்கும் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல ஒர்க் பீஸில் ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகி என்ன பண்ண ஆரம்பிக்கும்னு கேட்டிங்கன்னா, அதை வெல்டு பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இடத்துல என்னென்ன எதுக்காக இதை பயன்படுத்தணும்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு பொருளை ஜாயின் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அந்த பொருள் ஒரே வகையாக இருக்கலாம், அல்லது வெவ்வேறு மெட்டலாக கூட இருக்கலாம், அல்லது அது மெட்டலாக கூட இல்லாத ஒரு பிளாஸ்டிக்காக கூட இருக்கலாம். இதெல்லாம் வந்து அல்ட்ராசோனிக் வைப்ரேஷன் பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னால் நம்ம என்ன பண்ண முடியும்னா ஜாயின் பண்ண முடியும். இதில் வந்து அந்த ஹை ஃப்ரீக்குவன்சி சிக்னல் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்டல் ஆசிலேட்டரை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இந்த கிறிஸ்டல் மெட்டீரியல் எதால் செய்யப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, குவார்ட்ஸ் அல்லது பேரியம் டைட்டனேட்னால் செய்யப்பட்டிருக்கு. இதில் வெல்டிங் பண்ணுறதுக்கு ஃப்ரீக்குவன்சி எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா, 20 to 60 kHz இருக்கும். ஒர்க் பீஸ் எதுக்கு எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆன்வில்லுக்கும் வெல்டிங் டிப்புக்கும் நடுவில் வச்சுருப்பாங்க. டிரான்ஸ்யூசரை வந்து வெல்டிங் டிப்போடு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த அதனால் இந்த டிரான்ஸ்யூசரில் ஏற்படக்கூடிய வைப்ரேஷன் ஆனது அந்த வெல்டிங் டிப்பில் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும். அதனால் இந்த வெல்டிங் டிப்பானது அந்த ஒர்க் பீஸை தேய்க்க ஆரம்பிக்கும். தேய்க்க ஆரம்பிக்கிறதுனால அந்த இடம் ஹீட் ஆகும். அதனால் இந்த தேய்மானத்தினால அந்த ஒர்க் பீஸ் ஆனது மெல்ட் ஆகி வெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இதோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லோ பவர் ரிக்குயர்மெண்ட்டு, பவர் கம்மியாக தேவைப்படும், ஸ்மோக் ப்ரொடியூஸ் ஆகாது, வேறு எந்த பொருளும் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படாது. அதனால் ஃபில்லர் மெட்டீரியல் இதுக்கு தேவையில்லை. இது எதுக்காக பயன்படுறாங்கன்னா, பிசிபியை வெல்டு பண்ணுறதுக்கும், பிளாஸ்டிக்கை வந்து ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணுறதுக்கும், ரெண்டு வெவ்வேறு மெட்டலை வந்து ஒன்று சேர்க்கறதுக்கும், அப்புறம் தகடு போல் இருக்கிற பொருளை வெல்டு பண்ணுறதுக்கும் இதை பயன்படுத்துகிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரான் பீம் வெல்டிங். இதில் எலக்ட்ரானை ஒரு வேக்கம் சாம்பருக்குள்ளே அதிக வேகத்தில்
செலுத்துவாங்க. அப்போ அந்த எலக்ட்ரானில் கைனெட்டிக் எனர்ஜி உண்டாகும். இந்த கைனெட்டிக் எனர்ஜியை தான் இதில் ஹீட் எனர்ஜியாக பயன்படுத்தி எந்த வெல்டு வெல்டு வெண்ணு வெல்டு பண்ண வேண்டிய பொருள் இருக்கோ அந்த பொருளை வெல்டு பண்ணுவாங்க. இந்த படத்தில் என்னென்ன பகுதி இருக்குதுன்னு பார்ப்போம். ஒரு ஃபிலமெண்ட் இருக்கும், அந்த ஃபிலமெண்ட்டுக்கு பேர் டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டு. இந்த செட்டப்புக்கு பேர் தான் எலக்ட்ரான் பீம் கன் ஹவுசிங். இந்த ஹவுசிங்குள்ளே என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வேக்கம் இருக்கும், காற்று இல்லாத நிலைமை இருக்கும். இதுக்குள்ளே வந்து டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் வச்சுருப்பாங்க. இந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டுக்கு ஒரு 12 வோல்ட் நீங்கள் சப்ளை கொடுக்கணும். 12 வோல்ட் சப்ளை கொடுத்தோடனே இந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டு ஹீட் ஆகும். அது ஹீட் ஆகுறதுனால இந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்லேருந்து எலக்ட்ரானு வெளியே வரும். அந்த எலக்ட்ரானு ஆக்சலரேட் பண்ணுறதுக்கு கேத்தோடும் ஆனோடும் வச்சுருப்பாங்க. இந்த கேத்தோடும் ஆனோடும் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உருவாகக்கூடிய எலக்ட்ரானை வேகத்தை அதிகப்படுத்தும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எலக்ட்ரான் உருவாகும். அதோடய வேகம் அதிகமாகிறதுனால இந்த இடத்துல கைனெட்டிக் எனர்ஜி எலக்ட்ரானில் உருவாகும். இந்த செயலை செய்கிறதுக்கு நம்ம ஆனோடுக்கு ஹை வோல்டேஜ் டிசி சப்ளை கொடுக்கணும். இந்த ஆனோடு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு மெட்டல் ரிங் மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹை ஆக்சலரேட்டர் எலக்ட்ரான் உருவாகுது. அந்த எலக்ட்ரானால் கைனெட்டிக் எனர்ஜி வருது எலக்ட்ரானுக்கு. ஸோ இந்த சரியான இடத்துல போயிட்டு இந்த எலக்ட்ரான் பீம் வந்து விழுறதுக்காக நம்ம அந்த எலக்ட்ரானை ஒரு ஃபோக்கன்சிங் லென்ஸ் வழியாக அனுப்புவோம். இந்த ஃபோக்கஸிங் லென்ஸுன்றது ஒரு மேக்னெட்டிக் காயில். இந்த மேக்னெட்டிக் காயிலுக்கு நம்ம லோ வோல்டேஜ் டிசி தரணும். ஸோ சரியான இடத்துல அந்த எலக்ட்ரான் பீம் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால வேகமாக வரக்கூடிய எலக்ட்ரான் கைனெட்டிக் எனர்ஜி இருக்கும். அது வந்து ஒர்க் பீஸ் மேலே மோதும் பொழுது அந்த இடத்துல ஒர்க் பீஸில் ஹீட் எனர்ஜி உருவாகும். இந்த ஹீட் எனர்ஜினால் நம்மளோட ஒர்க் பீஸ் வந்து மெல்ட் ஆகி அப்புறம் அந்த மெல்ட் ஆகிற மெட்டீரியலு ஜாயின் ஆகும். இதுதான் வந்து நம்மளோட எலக்ட்ரான் பீம் வெல்டிங்கோட ப்ராசஸ். ஸோ இதோட ஒர்க் பீஸ் பார்ப்போம். 12 வோல்ட் சப்ளை டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டுக்கு கொடுக்குறோம். டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் ஹீட் ஆகுது. ஹீட்டான டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டு எலக்ட்ரானை வெளியே அனுப்புது. எலக்ட்ரான் வெளியே வரும்போது அதோட வேகம் அதிகமாகிறதுக்கு கேத்தோடுக்கும் ஆனோடுக்கும் ஒரு டிசி சப்ளை கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு எலக்ட்ரானோட வேகம் அதிகமாகுது. ஸோ எலக்ட்ரான் கெயின்ஸ் கைனெட்டிக் எனர்ஜி. அந்த எலக்ட்ரான் கைனெட்டிக் எனர்ஜியை கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஆனோடுக்கு ஒரு ஹை வோல்டேஜ் டிசி கொடுக்கணும். ஆனோடோட ஷேப் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மெட்டல் ரிங் மாதிரி இருக்கும். இந்த ஹை வோல்டேஜ் டிசி எத்தனை வோல்ட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, 10 kVலேருந்து 150 kV வரைக்கும் இருக்கும். ஸோ இதில் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, வேகமாக வரக்கூடிய எலக்ட்ரான் கைனெட்டிக் எனர்ஜி உள்ள எலக்ட்ரானை சரியான இடத்துல நம்ம செலுத்தணும். அதுக்கு தான் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, ஃபோக்கஸிங் லென்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இந்த வரக்கூடிய எலக்ட்ரானை ஒர்க் பீஸ் மேலே சரியான இடத்துல படுற மாதிரி ஃபோக்கஸிங் லென்ஸ் வச்சு அனுப்புவோம். இந்த ஃபோக்கஸிங் லென்ஸுன்றது ஒரு மேக்னெட்டிக் ஆயில். இந்த மேக்னெட்டிக் ஆயிலுக்கு நீங்கள் லோ வோல்டேஜ் டிசி கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் கன்வெர்டட் இன்டு ஹீட் எனர்ஜி விச் மெல்ட் தி ஒர்க் பீஸை மெல்ட் பண்ணி ஜாயின் பண்ணோம் ஒர்க் பீஸை. ஸோ இந்த இடத்துல எவ்வளோ ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, 2500 டிகிரி செல்சியஸ் ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இதோட அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெல்டு பண்ணும்போது அந்த வெல்டு வந்து க்ளீனாக இருக்கும். இதில் ஏர் பபுள்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாது. இதில் அந்த வெல்டிங் வந்து நீட்டாக இருக்கும், வேகமாக நடக்கும். இந்த வெல்டிங்கை வெல்டு பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம், அல்லது கட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ எதை எதை கட் பண்ணலாம் வெல்டு பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, மெட்டாலிக், செராமிக், டைமண்ட் இதெல்லாம் வந்து வெல்டு பண்ணலாம், கட்டும் பண்ணலாம். ஸோ டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹை இனிஷியல் காஸ்ட்டு. அடுத்தது, திறமையான வேலை தெரிஞ்சவங்க தான் இந்த வேலையை செய்ய முடியும். அடுத்தது, அப்ளிகேஷன் எங்கே பயன்படுத்துகிறாங்கன்னா, டைட்டானியம் வெல்டு பண்ணுறதுக்கும், டெக்ஸ்டன் வெல்டு பண்ணுறதுக்கும், மாலிபிடனும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அலுமினியம் இதுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த வெல்டு பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை நம்ம பயன்படுத்தலாம். தேங்க்யூ.